முரசொலி வெளியிட்ட தலையங்கத்தில் பாலஸ்தீனத்தின் காசா பகுதியில் கொத்தாக மனித உயிர்கள் கொல்லப்படுவது தொடர்ந்து கொண்டே இருப்பது துயரமானது என்று கூறியுள்ளது. கடந்த ஓராண்டாக போர் விடாமல் தொடர்ந்து வருகிறது. அந்த போரை தடுக்கும் செயலை உலக நாடுகள் அக்கறையுடன் செய்வதாக தெரியவில்லை. அவங்களை திருத்த முடியாது என்று அனைத்து நாடுகளும் கருதுவதாகவே நினைக்க தோன்றுகிறது. காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 43,000 தாண்டியுள்ளது. கடந்த ஓராண்டு காலமாக நடைபெற்று வரும் தாக்குதலில் இத்தனை 1000 பேர் உயிரிழந்ததாகவும் 100,000 மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் காசா சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இதில் 17,000 பேர் குழந்தைகள், 11,000 பேர் பெண்கள், 26,000 குழந்தைகள் தங்கள் பெற்றோரை இழந்துள்ளார்கள். 175 பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள். 125 ஐநா ஊழியர்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள். அனைத்து பல்கலைக்கழகங்களும் சிதைந்துள்ளன. மசூதிகளும் தேவாலயங்களும் சிதைந்துள்ளன. வாழும் இடங்களில் வாழ முடியாமல் இடம்பெயர்ந்துள்ளார்கள் மக்கள். காசாவில் இடிந்து போன வீடுகளை கட்டுவதற்கே 40 ஆண்டுகள் ஆகலாம் என்று அந்நாட்டு பத்திரிகைகள் எழுதுகின்றன. காசாவின் அனைத்து கட்டமைப்புகளின் கால் பங்கு அழிக்கப்பட்டதாக ஐநா அறிக்கை சொல்கிறது. 66 விழுக்காடு வீடுகள் இடிந்து போய்விட்டன. அங்கிருக்கும் அனைத்து மக்களும் வறுமையில் இருக்கிறார்கள் என்று சொல்கிறது ஐநா அறிக்கை. கடந்த 15 ஆண்டுகளாக மெல்ல மெல்ல ஏற்றம் கண்டு வந்த காசாவின் பெரும்பகுதி ஓராண்டு காலத்திற்குள் அழிக்கப்பட்டுவிட்டது. இந்த சோகங்கள் அனைத்தும் உலக நாடுகளால் உணரப்பட்டதாக தெரியவில்லை என்று முரசொலி தெரிவித்துள்ளது. இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு வாதத்துக்கு எதிராக பாலஸ்தீனம் போராடி வருகிறது. இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு கொள்கையானது இருநாட்டு போர் என்பதை தாண்டி குறிப்பிட்ட பிரதேசத்தில் நடக்கும் யுத்தமாக மாறி வருகிறது. காசா, லெபனான் ஆகிய நாடுகளின் மீது போர் தொடுத்து வருகிறது இஸ்ரேல். எனவே அதனை இருநாட்டு சண்டையாக கருதி ஒதுக்கவோ கண்டும் காணாமல் இருக்கவோ முடியாது. ஈரான் ஆதரவு பெற்ற ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேல் மீது கடந்த ஆண்டு அக்டோபர் 7 அன்று தாக்குதல் நடத்தினார்கள். இதைத் தொடர்ந்து இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் அமைப்பினருக்கும் போர் நடைபெற்று வருகிறது. ஹமாஸ் அமைப்புக்கு ஆதரவாக ஈரான் ஆதரவு பெற்ற லெபனானின் இஸ்புல்லா அமைப்பினரும் இஸ்ரேல் ராணுவ நிலைகளின் மீது தாக்குதல் நடத்தி வருகிறார்கள். இதற்கிடையே 2 படுகொலைகள் நடந்துள்ளன. ஈரான் வந்திருந்த இஸ்புல்லா தலைவர் இஸ்மாயில் ஹனியேவை இஸ்ரேல் உளவு பிரிவு கடந்த ஜூலை 31 கொலை செய்துள்ளது. இஸ்புல்லா அமைப்பின் தலைவரான ஹசன் நஸ்ரல் லெபனானில் வைத்து கடந்த அக்டோபர் 27 கொலை செய்யப்பட்டார். இதற்கும் இஸ்ரேல் பின்னணி உள்ளதாக சொல்லப்படுகிறது. ஈரான் மீது வான்வழி தாக்குதலை நடத்தி ஈரான் வீரர்கள் 4 கொலை செய்துள்ளது இஸ்ரேல். இதனால் கோபம் கொண்ட ஈரான் கடந்த 1 அன்று இஸ்ரேல் ராணுவ நிலைகளை குறிவைத்து தாக்குதலை தொடங்கியது. அதிநவீன ஏவுகணைகளை பயன்படுத்தி வருகிறது ஈரான். எங்களின் ராணுவ நிலைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்திய இஸ்ரேலுக்கு மிக கடுமையான பதிலடி தரப்படும் என்று ஈரானின் தலைமை மதகுரு அயதுல்லா கமேனி சொல்லியிருக்கிறார். அந்த நாட்டின் அதிக ஆட்சி அதிகாரம் படைத்தவர் அவர்தான். ஈரான் தேசத்தின் மீதும் ஆக்கிரமிப்புக்கு எதிரான ஈரான் ஆதரவு போராளிகளுக்கு எதிராகவும் தாக்குதல் நடத்தும் நாடுகளுக்கு கடுமையான பதிலடி தரப்படும். இது யூத ஆக்கிரமிப்புவாத அரசுக்கு மட்டுமல்ல அமெரிக்காவுக்கும் பொருந்தும் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். இது எங்கு போய் முடியுமோ என தெரியவில்லை என்று முரசொலி கூறியுள்ளது. இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு சில நாட்களுக்கு முன்னதாக அரபு நாடுகளுக்கு ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் பேசியவர் மத்திய கிழக்கில் அமைதியை ஏற்படுத்த விரும்புவதாகவும் அரபு நாடுகளுடன் இணைந்து சமாதானமாக போக விரும்புவதாகவும் சொல்லியிருக்கிறார். இங்குள்ள அரபு நாடுகளுடன் சமாதானம் அடைய வரலாற்று சிறப்புமிக்க ஆபிரஹாம் உடன்படிக்கையில் கையெழுத்திட்டு இருந்தேன். அந்த செயல்முறையை மீண்டும் தொடர விரும்புகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இது உண்மையாக சொன்னதாக இருந்தால் செயலில் காட்ட வேண்டியது அவர்தானே தவிர வேறு யாருமல்ல. காசாவிலும் லெபனானிலும் பதற்றம் குறைக்கப்பட வேண்டும். போர் நிறுத்தப்பட வேண்டும். இஸ்ரேலுக்கு செய்யும் உதவிகளை மற்ற நாடுகள் நிறுத்த வேண்டும். இதனை ராஜதந்திரமாக அல்ல, அசிங்கமாக பார்க்க வேண்டும். அனைத்துக்கும் மேலாக மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். நாட்டதிபர்களின் ஈகோவை விட மக்களின் உயிரே முக்கியம். எந்த இன மக்கள் என்பதில் வேறுபாடு இல்லை. எல்லா உயிரும் ஒன்று என்று எண்ணி செயல்பட வேண்டும் என்று முரசொலி தலையங்கம் எழுதியுள்ளது.